பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த பரிசுத்த நாளிலே நாம் இருக்கிற இடங்களிலே நாம் சேர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கப் போகிறோம். வேதம் சொல்லுகிறது, வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதபடி என்று. ரெண்டு மூன்று பேர் அவர் நாமத்து நிமித்தம் உருமனப்படும் பொழுது அவர்கள் மத்தியில் வருகிற ஆண்டவர் நாம் இருக்கிற இடங்களிலே வந்து நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிப்பார். நம்ம இணைந்து இந்த ஸ்தோத்திரம் நேரலையிலே கத்திரி நாம் மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடி நம்ம ஜபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். சர்வ வல்லமை உள்ள பிதாவே, ஸ்தோத்தரிக்கிறோம். வானத்துக்கும் பூமிக்கும் தேவனே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ராஜாதி ராஜாவே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். கத்தாதி கத்தரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த அருமையான நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக. இந்த பரிசுத்த நாளிலே கத்தருடைய கரம் எங்களை அதிகமாக நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவர் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கத்தர் ஆசீர்வதிப்பீராக. எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கத்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஹல்லேலூயா ஆராதிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி போடுங்க. எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி போடுங்க. எல்லா தடைகளையும் கத்தர் மாற்றி போடுங்க. ஓ ஸ்தோத்திரம். எல்லா வீடுகளையும் கத்தர் ஆசீர்வதிங்க. இணைந்திருக்கிற எல்லாரையும் கத்தர் ஆசீர்வதிங்க. ஒரு மனதோடு கூட ஆண்டவரே உம்மை உயர்த்தும்படிக்கு கத்தர் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கிருபைகளை கத்தர் கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே கத்தாவே, ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். பரிசுத்தரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. எண்ணி முடியாத காரியங்களை, அதிசயங்களை, அற்புதங்களை செய்கிற தேவன் ஆண்டவரே, ஹல்லேலூயா. அற்புதங்களை, அதிசயங்களை எங்களுக்காய் வெளிப்படுத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. இக்காலத்து பாடுகள் இனி வர இருக்கிற மகிமைக்கு ஒப்படைத்தக்கவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்த உலகத்திலே வருகிற பாடுகள், துன்பங்கள், நெருக்கடிகள் எல்லாவற்றையும் நாங்கள் இயேசுவின் நாமத்தினாலே மேற்கொண்டு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முன்னேறத்தக்கதான கருவிகளை தேவனங்கள் மீது ஊற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆராதனையிலே ஹல்லேலூயா. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் வெளிப்படட்டும். கர்த்தருடைய வல்லமை வெளிப்படட்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒவ்வொருவரையும் அதிகமாய் நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆவியோடு உண்மையோடும் கர்த்தரையும் நாங்கள் தொழுது கொள்ளும்படி கர்த்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக. எல்லா தடைகளே கர்த்தர் மாற்றுவீராக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஓ கர்த்தர் உண்டு பண்ண நாள் இதிலே கலிகூர்ந்து மகடக்கடவோம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரே, பாரங்களும் போராட்டங்களும் கஷ்டங்களும் துயரங்களும் இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே கலிகூர்ந்து கர்த்தருக்குள்ளே மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லப்பட்டபடி ஆண்டவரே உமக்குள்ளே மகிழ்ந்து ஆவியிலே கலிகூர்ந்து கர்த்தரை ஆராதிக்கத்தக்கதாய் எல்லாருக்கும் உதவி செய்யுங்க ஐயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கர்த்தர் மிகுந்த கிருபைகளை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவன் என் இயேசு நாயகன், ஏது நேரத்தும் நடத்திடுன்னவன். எத்ர நல்லவன் என் இயேசு நாயகன், ஏது நேரத்தும் நடத்திடுந்தவன். எண்ணியால் தீராத்த நன்மகள் செய்தவன், என்னை சிநேகிச்சவன். அல்லேலூயா. எண்ணியால் தீராத்த நன்மகள் செய்தவன், என்னை சிநேகிச்சவன். அல்லேலூயா. எத்ர நல்லவன் என் இயேசு நாயகன், ஏது நேரத்தும் நடத்திடுந்தவன். எத்ர நல்லவன் என் இயேசு நாயகன், ஏது நேரத்தும் நடத்திடுந்தவன். பிரியரவரும் பிரதிகூலமாகும் போல் பாரிலேறிடும் பிரயாச வேளையில். பிரியரவரும் பிரதிகூலமாகும் போல் பாரிலேறிடும் பிரயாச வேளையில். பொன்முகம் கண்டு ஞான் யாத்திர செய்திடுவான் பொன்னுநாதன் கிருபா நல்கனே தாசரில். பொன்முகம் கண்டு ஞான் யாத்திர செய்திடுவான் பொன்னுநாதன் கிருபா நல்கனே தாசரில். எத்ர நல்லவன் என் இயேசு நாயகன், ஏது நேரத்தும் நடத்தி
തട്ടിയിടുന്നവൻ എത്ര നല്ലവൻ എൻ യേശു നായകൻ ഏതു നേരത്തും നടത്തിയിടുന്നവൻ നായകനവൻ നമുക്ക് മുൻപിലാ നൽവടികളെ ഒരുക്കിയിടുന്നവൻ നായകനവൻ നമുക്ക് മുൻപിലാ നൽവടികളെ ഒരുക്കിയിടുന്നവൻ നന്ദിയാൽ പാടും ഞാൻ നല്ലവൻ യേശുവേ നാടെങ്ങും ഘോഷിക്കും നിൻ മഹാ സ്നേഹത്തെ നന്ദിയാൽ പാടും ഞാൻ നല്ലവൻ യേശുവേ നാടെങ്ങും ഘോഷിക്കും നിൻ മഹാ സ്നേഹത്തെ എത്ര നല്ലവൻ എൻ യേശു നായകൻ ഏതു നേരത്തും നടത്തിയിടുന്നവൻ എത്ര നല്ലവൻ എൻ യേശു നായകൻ ഏതു നേരത്തും നടത്തിയിടുന്നവൻ എണ്ണിയാൽ തീരാത്ത നന്മകൾ ചെയ്തവൻ എന്നെ സ്നേഹിച്ചവൻ ഹല്ലേലൂയ എണ്ണിയാൽ തീരാത്ത നന്മകൾ ചെയ്തവൻ എന്നെ സ്നേഹിച്ചവൻ ഹല്ലേലൂയ എത്ര നല്ലവൻ എൻ യേശു നായകൻ ഏതു നേരത്തും നടത്തിയിടുന്നവൻ 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 நன்றியோடு கூட நாங்களும் இந்த காலை ஆராதனையை தேவனங்களுக்கு ஆசீர்வாதமாக்கி தருவீராக உம்முடைய பிரசன்னத்தினால் கர்த்தரே நிரப்புவீராக சாலமோன் ஆலயத்தை நிரப்பின மகிமை எங்களை நிரப்பட்டும் ஒவ்வொரு வீடுகளை நிரப்பட்டும் ஹல்லேலூயா அவருடைய உள்ளங்களை கர்த்தருடைய வல்லமை நிரப்பும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஆவியினாலே கர்த்தருடைய பிள்ளைகளை நிரப்பி ஹல்லேலூயா பலப்படுத்தி எல்லா போராட்டங்களுக்கு நின்றும் எல்லா விதமான கட்டுகளிலும் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை விடுதலையாக்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் ஹல்லேலூயா 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 ஒவ்வொருவரும் வாக்குத்தத்தத்தோடு ஹல்லேலூயா கிருபைகளோடு ஓ தேவனை உயர்த்த ஆராதிக்க கர்த்தர் எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணுங்கப்பா எல்லா தடைகளை கர்த்தர் மாற்றி போடும் படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 ஜெபிப்போம் பரலோக பிதாவே நன்றியோடு கூட நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த ஆசீர்வாதமான நல்ல காலை வேளைக்காக நாங்களும் துதிக்கிறோம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் லாக்டவுன் நிமித்தமாக நாங்கள் சபை கூடி வந்து ஆலயத்தில் ஆராதிக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் இந்த ஆன்லைன் மூலமாக ஆண்டவரை ஆராதிக்க நாங்கள் இணைந்து கர்த்தரை மகிமைப்படுத்த எங்களுக்கு தந்திருக்கிற இந்த மேலான வாய்ப்புக்காக நல்ல தொழில்நுட்பங்களுக்காக நன்றியோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே கர்த்தாவே நாங்களும் துதிக்கிறோம் இந்த பயங்கரமான காலகட்டத்திலும் கூட நீர் எங்களுக்கு நல்லவராக ஓ எங்களை பலப்படுத்துகிறவராக பாதுகாக்கிறவராக ஒவ்வொரு நாளும் போஷிக்கிறவராக கண்மலையாய் ஹல்லேலூய கோட்டையாய் ஆண்டவர் நீர் எங்களுக்கு இருக்கிற மிகுந்த கிருபைகளுக்காக எங்கள் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறோம் இந்த நாளில் கூட ஆண்டவர் நாங்கள் ஆராதிக்க பாட உயர்த்த விசுவாசத்தோடு நன்றியோடு ஹல்லேலூய பரிசுத்த உள்ளத்தோடு தேவனை தொழுது கொள்ள அத்தனை பிள்ளைகளுக்கும் கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்கப்பா ஒவ்வொருவரையும் இணைப்பீராக ஒவ்வொருவரையும் சந்தோஷப்படுத்துவீராக கவலைகள் பாரங்கள் பயங்கள் ஓ இந்த சூழ்நிலை நிமித்தமாக இருக்கிற எல்லா நெருக்கங்களை கர்த்தர் மாற்றி எல்லாரும் ஆண்டவுடைய அன்பலை ஒன்று கூட தன்னை நிலைநிறுத்தி கிருபையிலே பலப்பட்டு விசுவாசத்தில் வளர்ந்து ஹல்லேலூய ஆண்டவருக்குள்ளே ஓ நிலைநிற்கத்தக்கதான கிருபைகளை கர்த்தர் தருவீராக ஆராதனை ஆசீர்வதிங்க நல்ல பாடல்களை தாங்க நல்ல வார்த்தைகளை தாங்க ஹல்லேலூய பரிசுத்த ஆவியின் பிரசன்னத்தை பாடல்களிலே ஆராதனைகளிலே ஜபங்களிலே வார்த்தைகளிலே நம்முடைய பிள்ளைகளை அனுபவித்து விடுதலை பெற்றுக்கொள்ள கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு ஓ தங்களை ஆண்டவருக்குள்ளே பலப்படுத்திக் கொள்ள கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுக்கு கிருபை தருவீராக
ஓ என்ன தடையில்லாதபடி இந்த சர்வீஸ் நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. எல்லாவற்றையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. தேவ ஆவியானவர் தாம் எங்களை ஆண்டு நடத்துங்க. எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் தருகிறோம். பெரிய காரியத்தை செய்யுங்க. இரட்சகர் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக நாம் தொடர்ந்து நாம் பாடல்களை பாடி தேவ நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமே. ஸ்தோத்திரம். தேவருக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. செய்வோமும் சித்தம், செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோமும் சித்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தினாருதலே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. மகிழ்ந்து களி கூறட்டும், தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க, வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐய
ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க குறை நீக்கும் வல்லவரே கோடி ஸ்தோத்திரமே குறை நீக்கும் கோடி ஸ்தோத்திரமே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே பாவக்காரை போக்கும் கர்த்தாவே கல்வாரி நாயகனே ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க தேவனுக்கே மகிமை தெய்வத்திற்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஐயா வாழ்க வாழ்க உம் நாமம் வாழ்க ஹலிலூயா இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே கரங்களை பாடி ஆண்டவரை நாம் மகிமைப்படுத்துவோம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது உள்ளார்ந்த மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகின்ற நேரம் இது சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம் ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே ஈடு இணையில்லா மகிமை இதனால் நமக்கு வந்திடுமே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் அதி சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம் காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோ காண்கின்ற உலகம் தேடவில்லை காணாத பரலோகம் நாடுகிறோ சோர்ந்து போவதில்லை நாங்கள் சோர்ந்து போவதில்லை சோர்ந்து போவதில்லை
நாங்கள் சோர்ந்து போவதில்லை. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த நேசான் உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த நேசான் உபத்திரவம். கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. கிறிஸ்துவின் பொருட்டு நெருக்கப்பட்டால் பாக்கியம் நமக்கு பாக்கியமே. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாமும் களி கூறுவோம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம். மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றா. மகிமையின் தேவ ஆவிதாமே மண்ணான நமக்குள் வாழ்கின்றா. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம். சோர்ந்து போவதில்லை, நாங்கள் சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை, சோர்ந்து போவதில்லை. அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம். அதிசீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான் உபத்திரவம். அல்லேலூயா. உதவி நீரே இதுவரையில்
உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன் முழு பலத்தோடு அன்பு கூறுவேன் ஆராதனை 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 எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே எபினேசரே எபினேசரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே இதுவரையில் உதவி நீரே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு அன்பு கூறுவே ஆராதனை 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 எல்ரோயி எல்ரோயி என்னை கண்டீரே நன்றி ஐயா அன்பு கூறுவே ஆராதனை 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 துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே ஆமென் வாசம் பண்ணுகிற பரிசுத்த தெய்வத்தை ஆமென் இந்த நாளிலும் ஆமென் நேரலையிலே இணைந்து நாம் கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். ஆமென் எபினேசராய் இருந்து இதுவரையிலும் உதவி செய்தவர்
எல்ரோயாயிருந்து நம்மை கண்டவர். ஆமீன். எத்தனையோ நெருக்கங்களிலே, எத்தனையோ போராட்டங்களிலே, சோர்வுகள், பலவீனங்கள், ஆமீன், எல்லா சூழ்நிலைகளிலும் தேவன் ஒருவர் ஆமீன் நம்மோடு கூட இருந்தா, நம்மை தப்பு வைத்தா. உலகத்திலே பலவிதமான ஆமீன் கொள்ளை நோய்கள் பரவி வருகிற நேரத்திலும் கிருபையாய் நம்மை பாதுகாத்திருக்கிறார். நம்மையும், நம்மை குடும்பத்தையும், நம்முடைய சபையையும், ஊழியர்களையும், ஊழியர்கள் குடும்பங்களையும், ஆமீன், சபை விசுவாசிகள் எல்லாரையும், கர்த்தரை நம்பின ஒவ்வொருவரையும் தேவன் பாதுகாத்து வந்திருக்கிறார். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி செலுத்துவோம். ஆமீன். அல்லேலூயா. நீ செய்த எல்லா உபகாரங்களுக்காக நான் என்னத்தை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு அவரை தொழுது கொள்வேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல, இந்த காலவேளையில் ஆண்டவர் எல்லாரும் மகிமைப்படுத்துவோ. அல்லேலூயா. நீ நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர் ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயர்ந்தது ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா. நீர் மட்டும் எங்களுக்கு பாராட்டின கிருபை பெரியது. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா, அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அவை எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவ நாளெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி, என் ஜீவ நாளெல்லாம் துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. துன்பத்தின் பாதை நடந்த அந்நாளில் தூக்கி சென்றீரையா. அன்பரும் கரத்தா அணைத்து அணைத்து நீ ஆறுதல் தந்தீரையா. அன்பரும் கரத்தா அணைத்து அணைத்து அதிசயம் செய்தீரையா. நந்தி ராஜா, ஏசு ராஜா. ராஜா, நீ செய்த நன்மைகள் அது எண்ணி முடியாதையா. ஏறெடுப்பே நந்தி வலி, என் ஜீவ நாளெல்லா ஏறெடுப்பே நந்தி பலி, என் ஜீவ நாளெல்லாம். ஒவ்வொரு நாளும் உணவும் உடையும் தந்து பாதுகாத்து வந்தீரையா. ஒவ்வொரு நாள் சொல்லுவோம், உணவும் உடையும் பாதுகாத்து வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி வந்தீரையா. உடல் சுகம் தந்து ஒரு குறைவின்றி வழி நடத்தி நன்றி ராஜா, நந்தி ராஜா, ஏசு ராஜா. நந்தி ராஜா, ஏசு ராஜா. நந்தி ராஜா, ஏசு ராஜா.
நந்தி ராஜா ஏசு ராஜா கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரை சேர்ந்து பாடுவோம் கூப்பிட்ட நாளில் மறுமொழி கொடுத்து விடுதலை தந்தீரையா குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரையா குறைகளை நீக்கி கரைகளை போக்கி கூடவே வந்தீரை நன்றி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா ராஜா நீ செய்த நன்மைகள் அதை எண்ணி முடியாதையா ஏறெடுப்பே நந்தி பலி ஜீவ நாளெல்லாம் நான் ஏறெடுப்பே நன்றி பலி என் ஜீவ நாளெல்லாம் நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா நந்தி ராஜா ஏசு ராஜா உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லா ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீ செய்த நன்மைகள் ஆயிரங்கள் உண்டு ஆண்டவரே நீ செய்த நன்மைகள் ஏராளம் உண்டு ஆண்டவரே ஒவ்வொன்றும் நினைத்து உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆமென் துன்பத்தின் பாதையிலே நாங்கள் நடந்த போதிலெல்லாம் எங்களை தூக்கி சென்றவர் எங்களை தோளிலே தூக்கி சுமந்து வழி நடத்தி வந்தீர் ஆண்டவரே நாங்கள் கூப்பிட்ட பொழுது எங்களுக்கு மறு உத்தர வரலி செய்கிற தெய்வமாக ஆபத்தில் நானே அவனோடு கூட இருந்து அவனை தப்பு வைத்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொன்ன தெய்வம் ஆமை நாங்கள் கூப்பிட்ட நேரங்களிலே எங்களை கனப்படுத்தினீரே எங்களை மேன்மைப்படுத்தினீரே எங்களை உயர்த்தினீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஆமை அல்லேலூயா ஒரு குறைவில்லாமல் ஆமை எங்களை நிறைவாய் நடத்தி வருகிறபடியினாலே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ஆண்டவரே ஹல்லேலூயா ஹல்லேலூயா தாழ்மையில் எங்களை நோக்கி பார்த்தவர் எங்களை உயர்த்தி வைந்தீரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹல்லேலூயா இந்த கால வேளையில ஆமை ஹல்லேலூயா அந்த சர்வ வல்லமை உள்ள தேவனை உயர்த்தி நாம் ஆராதிக்க போகிறோம் அவர் துதிக்கு பார்க்கிற ஆமென் துதிகளின் மத்தியிலே வாசம் பண்ணுகிறவர் ஆமென் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறார் அவர் பரிசுத்தர் பரிசுத்தர் ஆமென் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் என்று ஆமென் ஓயாமல் பாடி ஆராதிக்கிற ஆமென் சர்வ வல்லமை உள்ள தெய்வம் ஆமென் இந்த கால வேளையில ஆண்டவரை நாம் ஆராதிப்பதற்கு தேவன் நமக்கு தந்திருக்கிற பெரிய கிருபைக்காக ஆண்டவருக்கு உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எல்லாரும் நன்றி செலுத்துவோம் ஹல்லேலூயா 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 நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உமக்கு நன்றி உமக்கே ஆராதனை ஆமென் செலுத்துகிறோம் ஆண்டவரே ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஹல்லேலூயா ஹல்லேலூயா நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே இயேசு ராஜாவுக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம்
என் இயேசு ராஜாவுக்கே இன்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்தி எல்லாம் சேர்ந்து பாடுவோம் என் இயேசு ராஜாக்கே என்னாலும் ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே கர்த்தாவே நீ செய்த நன்மைகளை நித்தமும் நினைக்கிறே முழு உள்ளத்தோடு ஸ்தோத்திரம் என்னோடு வாழ்பவர்க்கே என்னாலும் ஸ்தோத்திரம் ஆராதனை ஆராதனை காலவேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த காலவேளையில் நம்முடைய சமூகத்தில் நாங்கள் கூடி உம்மை பாடி ஆராதிப்பதற்கு தேவன் எங்களுக்கு தந்திருக்கிற மகா பெரிய கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாங்கள் ஒருமித்து கூடி ஆராதிக்க முடியாவிட்டாலும் நேரலையிலே ஆண்டவரை நாங்கள் உம்மை துதிக்க உம்மை மகிமைப்படுத்த தேவரே தந்த பாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆராதனையிலே ஒவ்வொருவரையும் பங்கு பெற்ற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் மீதியான விளை தேவனீர் பொறுப்படுத்திக் கொள்ளும் எல்லா துதிகன மகிமை எமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமென் கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக நாம் ஒரு சங்கீதத்தை நாம் சேர்ந்து வாசிப்போம் சங்கீதங்கள் புஸ்தகம் 4 சங்கீதம் நாம் 4 சங்கீதத்தை நாம் அனைவரும் சேர்ந்து நாம் வாசித்து நாம் தேவனை மகிமைப்படுத்துவோம் என் நீதியின் தேவனே நான் கூப்பிடுகள் எனக்கு செவிகிடும் நெருக்கத்தில் இருந்த எனக்கு விசாலம் உண்டாக்கினீர் எனக்கு இறங்கி என் விண்ணப்பத்தை கேட்டிருளும் மனுபுத்திரரே எதுவரைக்கும் என் மகிமையை அவமானப்படுத்தி வீணனதை விரும்பி பொய்யை நாடுவீர்கள் பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்கு என்று தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள் நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுகையில் அவர் கேட்பார் நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள் உங்கள் படுக்கையிலே
இருதயத்திலே பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். நீதியின் பலிகளை செலுத்தி கர்த்தருமே நம்பிக்கையாருங்கள். எங்களுக்கு நன்மை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்கிறவர்கள் அநேகர். கர்த்தாவே, உம்முடைய முகத்தின் ஒளியை எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணும். அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிக சந்தோஷத்தை என் இருதயத்திலே தந்தீர். சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை உயர்த்தி ஆண்டவரே ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீர் ஒருவர். ஹல்லே, நீரே எங்களை சமாதானத்தோடு ஹல்லேலூயா, ஹல்லேலூயா காத்து கொள்கிறவர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்கள் இருதயத்திலே அதிகமான சந்தோஷத்தை தருகிறவர் நீர் ஒருவரே. அதிகமான சந்தோஷத்தை தருகிறோமே, நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையிலே ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த நாமத்தை ஹல்லேலூயா நாங்கள் உயர்த்தும்படி எங்களுக்கு கிருபை ஊற்றுங்க. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்மையை காண்பிக்கிறவன் யார் என்று சொல்லுகிறவர்கள் அநேகராக இருக்கிறார்கள். ஹல்லேலூயா. அவர்களுக்கு தானியமும் திராட்சரசமும் பெருகியிருந்த காலத்தின் சந்தோஷத்தை பார்க்கிலும் அதிகமான சந்தோஷத்தை எங்கள் இதயத்திலே தர வல்லவராக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒவ்வொரு உள்ளங்களுக்குள்ளும் ஒரு பெரிய சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கர்த்தர் தாரும். ஆண்டவரே, இந்த உலகமெல்லாம் பயம் சூழ்ந்திருக்கிறது, வியாதியினால் நிறைந்திருக்கிறது, பல போராட்டங்களுக்குள்ளே அகப்பட்டிருக்கிற இந்த கொடிய காலத்திலே நாங்கள் ஆண்டவரே சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்ய ஹல்லேலூயா நீர் சுகமாய் ஹல்லேலூயா எங்களை நீர் தாங்குகிற உம்முடைய கரத்தை சுகமாய் தங்க பண்ணுகிற உம்முடைய கரத்தை நாங்கள் அனுபவிக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை கொடுப்பீராக. ஓ ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. தேசமெல்லாம் திகிலும், மரண ஓலங்களும் மரண கண்ணிகளும் பயங்கரமான வலி வேதனையான நிலங்களும் அலையிலும் இருக்கிறதே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் கர்த்தர் சுகமாய் தங்க பண்ணுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. எல்லா துயர்களுக்கும் போராட்டங்களுக்கும் தொற்று வியாதிகளுக்கும் நீர் விலக்கி நீர் காத்து நடத்தி கொண்டிருக்கிற மேன்மையான கருபைக்காக தேவனை நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்தரிக்கிறோம். அலையலோயா, அதி சீக்கிரத்திலே நீங்குகிற இந்த பாடுகள் அலையலோயா ஒருவரையும் மேற்கொள்ளாதபடி கர்த்தர் ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பத்தையும் காத்துக்கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். தேவனெல்லாம் சந்திப்பதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல விடுதலை கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லா பலவீனங்களை மாற்றுவதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொருடைய வாழ்க்கையை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் எல்லா பலவீன போராட்டத்தில் நின்று தம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் விடுதலையாக்குவதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரத்தம் ஜெயம், ரத்தம் ஜெயம், ரத்தம் ஹல்லேலூயா ஜெயம். இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை ஒவ்வொருவரை நிரப்பட்டும். ஆண்டவரே ஹல்லேலூயா. ஒவ்வொருடைய உள்ளங்களையும் கர்த்தர் தொடுங்க. ஒவ்வொரு மீதும் கர்த்தருடைய கிருபை அளவில்லாமல் ஊற்றுங்க. ஹல்லேலூயா. விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே, விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளும் விடுவிக்கப்படட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். கண்ணை கண்ணீருக்கும் காலை இடுதலுக்கும் ஆத்துமாவை மரணத்துக்கும் இலக்கி ஓ காக்கிற தேவன் தம்முடைய பிள்ளைகளை எல்லா கண்ணீருக்கும் எல்லா கதறல்களுக்கும் எல்லா ஆபத்து மோசங்களுக்கும் விலக்கி காத்துக் கொள்வதற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோசேக்கு முன்பாக சென்ற தேவ சமூகம் ஒவ்வொருவருக்கு முன்பாக சென்று ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளட்டும். என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாதல் தருவேன் என்று சொன்னீரே. ஒவ்வொருவருக்கும் இளைப்பாதல் உண்டாக, சமாதானம் உண்டாக. இந்த கொடிய காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த கோசை நாட்டில் பத்திரமாய் பாதுகாக்கப்பட்டது போல ஒவ்வொருவரும் தங்கள் இல்லங்களில் பத்திரமாய் பாதுகாக்கப்பட ஓ உம்முடைய சமாதானத்தை உம்முடைய சமூகத்தை உம்முடைய பிள்ளைகளுக்கு தருவீராக. உம்முடைய சமூகத்தை அனுப்பி ஒவ்வொருவரையும் காத்துக் கொள்ளும்படிக்கு நாங்கள் செபிக்கிறோம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய கிருபையின் ஆவியை கர்த்தர் ஊற்றுங்க. ஹல்லேலூயா. தடை பண்ணுகிற அசுத்த போராட்டங்கள், பலவீனப்படுத்துகிற போராட்டங்கள், தேவ பிள்ளைகளை மீது எழும்பி இருக்கிற மூர்க்க கோப அசுத்த போராட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் நிர்மூலமாக்கி உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய ஜெயத்தை பரலோகத்தின் தேவன் கொடுப்பதற்காக ஸ்தோத்திரம்.
ஒவ்வொருவருக்கும் கத்தர் இறங்குங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இறங்குங்க, நல்ல மிகுந்த பாதுகாப்பை தாங்க. ஹாலேலூயா ஸ்தோத்திரம். எல்லாரும் கொஞ்ச நேரம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணி ஜெபம் பண்ணுவோம். கத்தாவே ஹாலேலூயா ஹாலேலூயா. உம்முடைய கிருபையினால நிரப்பும், உம்முடைய கிருபையினால நிரப்பும், உம்முடைய கிருபையினால நிரப்பும், உம்முடைய கிருபையினால நிரப்பும், ஒவ்வொருவரை நிரப்பும். யோலி ஹாரா பாஷம் தலபலபா உடகபனாதா ரிகமநாதி அந்தர பலபலபா. எல்லா சொத்த போராட்டங்கள், விக்கிரக வல்லமைகள், அந்தகாரங்கள் நிர்மூலமாய் போய் ஆலயோ தேவ பிள்ளைகள் பாதுகாக்கப்பட கர்த்தர் அனுகிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதிப்பீராக, தேவைகள் எல்லாம் சந்திப்பீராக. ஓ அல்லேலூயா. ஆலயில் ஒரு குறைவு இல்லாமல் காத்து கொள்ளுங்க ஆண்டவரே. அல்லேலூயா. லாக்டவுன் நாட்களில் அல்லேலூயா வருகிற நாட்கள் ஆண்டவரே முழுமையான முழுமையான ஊரடங்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு குறைவு இல்லாமல் உம்முடைய பிள்ளைகள் காணப்பட கர்த்தர் தேவையெல்லாம் சந்தித்து நடத்தும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பெரிய காரியங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஓ இந்த பலவீனமாக இருக்கிற முத்துக்குமார் பிரதருக்கு நல்ல சுகத்தை ஆண்டவர் கொடுக்கும்படி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோமா எல்லாரும். ஆண்டவரே இந்த பலவீனமாக இருக்கிற முத்துக்குமார் பிரதருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தை தம்முடைய மகள் மீது வைப்பீராக. ஹல்லேலூயா. அவரை தூக்கி விடுவீராக. மரண கண்ணீர் இருந்து கர்த்தர் அவரை காப்பாற்றுவீராக. அந்த குடும்பத்துக்கு இறங்குவீராக. அந்த சகோதரனுக்கு கர்த்தர் இறங்குவீராக. அந்த குடும்பம் ஆண்டவரே ஹல்லேலூயா துக்கத்தின் மீது துக்கம் உண்டாகாதபடி ஹல்லேலூயா இந்த குடும்பத்துக்கு கர்த்தர் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. பரலோக பிதாவே சபைக்கு இறங்குவீராக, ஊழியத்துக்கு இறங்குவீராக ஆண்டவரே. ஹல்லேலூயா. சகோதரனை இழந்து விடாதபடிக்கு கர்த்தாவே சபையை ஹல்லேலூயா காத்துக்கொள்ளுங்க, எங்களை காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே. ஸ்தோத்திர ஊழியத்தை காத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஜபங்கள் எல்லாம் கேட்டு கர்த்தர் மனம் இறங்கி ஹல்லேலூயா திரும்ப தருவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா உயிர்ப்பிப்பீராக. ஓ ஜீவனை ஹல்லேலூயா அனுப்புவீராக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சுவாசிக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசப்பா அந்த மகனுக்கு இருக்கிற எல்லா போராட்டத்தை நின்று அவரை விடுதலையாக்கி சாலையிலே சுகபத்திரமாய் வீடு வந்து சேர கர்த்தர் தம்முடைய மகனுக்கு அனுகிரகம் பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில். ஓ ரீஹா பால பாரதன சந்தல பல பலபா உடகபனாதி அந்தரார ஹடகந்த வரதி அத்துனா. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வல்லமை அவரை நிரப்பி ஒரு பரிபூர்ண சுகத்தை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. 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 ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே கரங்களை தட்டி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தேசமெல்லாம் கொடிய இக்கட்டுகளும் பயங்கரமான வியாதிகளும் புதிய புதிய தொற்று வியாதிகளும் பரவிக்கொண்டிருக்கிறது. அந்த தொற்று வியாதிகளுக்கு கர்த்தர் சபையும் தேசத்தையும் ஜனங்களையும் காத்து கொள்ளும்படி கர்த்தருடைய பிள்ளைகளை காத்து கொள்ளும்படி அந்த தொற்று வியாதிகள் தேசத்தை விட்டு முற்றிலுமாய் மாறி போகும்படி ஒரு நிமிஷம் நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே எங்கள் தேசத்தை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே. எங்கள் தேசம் பலவிதமான தொற்று வியாதியினாலே ஒவ்வொரு நாளும் போராடி கொண்டிருக்கிறது ஆண்டவர. ஜனங்கள் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆயிரக்கணக்கில் மரித்து கொண்டிருக்கிறாங்க. எங்கள் தேசம் முழுவதும் மரண ஊழத்தை நாங்கள் கேட்கிறோம் ஆண்டவரே. மரணத்தினாலே ஓஹால கொள்ளை கொண்டு போகப்பட்டு கொண்டிருக்கிற குடும்ப உறுப்பினர்களை நாங்கள் பார்க்கிறோம். அநேக குடும்பங்கள் அனாதையாக நிற்கிறது. அநேக பிள்ளைகள் அனாதையாக நிற்கிறாங்க. அநேக கணவனை இழந்த மனைவி இழந்த குடும்பங்கள் அநேகம் இருக்கிறது ஆண்டவரே. ஹல்லேலூயா. இன்னும் ஒரு பெரிய இழப்பு தேசத்திலே உண்டாகாதபடி இவைகள் தடுத்து நிறுத்தப்படும்படி என் ஆண்டவர் கரத்தை நீட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். என் ஆண்டவர் தம்முடைய கரத்தை நீட்டி எங்கள் தேசத்துக்கு இறங்கி எங்கள் தேசத்தில் இருக்கிற வாதை மாறி போகும்படி பரலோகத்து தேவன் இறங்குங்கப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கர்த்தர் இறங்கும்படி ஜெபிக்கிறோம். கர்த்தர் இறக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். உருக்கமான இறக்கங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்துங்க. நம்முடைய உருக்கமான இறக்கங்கள் எங்களுக்கு வெளிப்படுத்தி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு நிறைந்த ஹல்லேலூயா விடுதலை உண்டாகும்படி கர்த்தர் அனுகிரகம் பண்ணுங்க. எங்கள் தேசத்துக்கு இறங்குங்க. ஓ ஹல்லேலூயா. எங்கள் மாவட்டத்துக்கு மாநிலத்துக்கு எங்கள் பகுதிகளுக்கு எல்லாம் தேவன் இறங்கி ஒரு பெரிய விடுதலையை தருவீராக. ஸ்தோத்திர மருத்துவம் எல்லாம் இருக்கிற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்களுக்கு
ஜபிக்கிறோம் மறிக்காதபடி சுகத்தோடு வீடு திரும்பட்டும் ஆண்டவரே. மரண எண்ணிக்கைகள் குறையட்டும், மரணம் இல்லாத நிலைமை எங்கள் நாட்டில் உண்டாகட்டும் ஆண்டவரே. நோயினால பாதிக்கப்பட்டிருக்கிறவங்க ஒருத்தரும் மறிக்க கூடாது, கத்தராவளுக்கு இறங்குங்க. தேவையான மருத்துவ வசதிகள், தேவையான ஆக்சிஜன்கள், தேவையான பணியாளர்களை கத்திர எங்கள் தேசத்துக்கு தங்கு. ஓ எல்லாரும் சுகபத்திரமாய் வீடு திரும்பட்டும் ஆண்டவரே. மரணம் இல்லாத ஒரு தேசமாக எங்கள் தேசத்தை கத்திர மாட்டி திரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. அல்லது புதிய தொற்றுகள் அல்லேலூயா தேசத்தில் வந்து கொண்டிருக்கிறது, புதிய புதிய தொற்று வியாதிகள் வருகிறது. எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி, எல்லாவற்றையும் ஆண்டவர் மாற்றி தேசத்தை காத்து கொள்ளுங்கும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம். தேசத்தை காத்து கொள்ளும்படியா நாங்கள் ஜபிக்கிறோம். தேசத்துக்கு உடைய பாதுகாப்பை அனுப்பும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். தேசத்துக்கு உடைய பாதுகாப்பை தரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். எங்கள் பரலோகத்தின் தேவனே, தேசத்துக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பை கத்தை தாரும். தேசத்துக்கு ஒரு மிகுந்த பாதுகாப்பை கத்தை தாரும். தேச மூலையிலூயா ஆலையில் உம்முடைய சட்டை நடலே இடை பாரட்டும். அல்லேலூயா, உடைய சட்டையினாலே தேசம் பாதுகாக்கப்படட்டும். ஓ பரிசுத்த தேவனே, அல்லையில் எங்கள் தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை கத்த தரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். ஓ ஹாலேலூயா, நாங்கள் இணைந்து ஒருமனப்பட்டு எங்கள் இந்தியாவுக்காக, எங்கள் தமிழ்நாட்டுக்காக, எங்கள் மாவட்டத்துக்காக நாங்கள் ஜபிக்கிறோம் ஆண்டவரே. எண்ணற்ற உயிர்கள் ஒவ்வொரு நாளும் போய்கொண்டிருக்கிறது. அல்லேலூயா, மருத்துவமனையில் இடம் இல்லாத நிலைமை இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் தேசத்துக்கு நீர் மாத்திரம் தான் உதவி செய்ய முடியும். உதவி செய்து எங்கள் தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கத்த தரும்படி நாங்கள் ஜபிக்கிறோம். ஓ ரீஹாபா ஷமனதி அந்த கமனா ரீகபோதி அந்த கபலதி அத்துனால பலபா. ஒவ்வொருவருக்கு இறங்குங்க, ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க, ஒவ்வொருவருக்கும் இறங்குங்க. சிறு பிள்ளைகளும் தொட்டு ஆண்டவரை வயதானவர்கள் வரைக்கும் அல்லையில மறுத்து கொண்டிருக்கிறாங்க. பச்சனம் பிள்ளைங்க பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்க அல்லேலூயா அல்லேலூயா பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. இந்த கொரோனா தொற்றிலிருந்து எங்கள் தேசத்தை கத்தர் காப்பாற்றும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு கத்தர் இறங்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் தேசத்துக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேசம் உம்முடைய ஓ இளை பாறுதலை, சமாதானத்தை, விடுதலை கண்டுகொள்ளும்படி கத்தராக இயேசு உயர்த்தப்பட்டிருக்கிற இயேசுவை கண்டுகொள்ளும்படி கத்தர் அனுகிரகம் பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கத்தர் இறக்கம் செய்யுங்க, கத்தர் உதவி செய்யுங்க, கத்தர் பெரிய அற்புதங்களை செய்யுங்க, கத்தர் பெரிய காரியத்தை செய்யுங்க. தேசத்தில் இருக்கிற துக்கங்களும் சஞ்சலங்களும் அடைக்கப்பட்ட நிலைமைகளும் மாறி தேசம் இயல்பான நிலைமைக்கு திரும்ப கத்திரங்கள் தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலையை தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்மாலை கூடும், ஆலையிலோயே உம்மாலை கூடும். ஆலை காற்றை வீச பண்ணுகிறவர், காற்றை வீச பண்ணுகிறவர். எங்கள் தேசத்தில் கத்தருடைய ஆலையிலோய் காற்று வீசப்படட்டும். அந்த தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை இறக்கத்தை கட்டளையிடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஐயா. ஆலேலூயா, 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 ஆலேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, அத்தனை பெரிய காரியங்களை செய்யும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கத்தை நடத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். தேசத்துக்கு ஒரு பெரிய விடுதலை கொடுப்பதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நம்முடைய ஜெபத்தை கேட்ட ஆண்டவரே, அரங்களை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும்? ஹல்லேலூயா. ஜெபத்தை கேட்டதுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஜெபத்தை கேட்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஜெபத்தை கேட்கிறவரே நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. ஓ நம்முடைய சபை நல்ல விசுவாச பிள்ளைகளை இந்த பயங்கரமான தொற்றிலிருந்து கத்திர விலக்கி காத்து கொள்ளும்படி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். மெலவீனமாக இருக்கிற யாவருக்குமே கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். நல்ல சுகத்தை ஒவ்வொருவருக்கும் பல்லோகத்தை தேவன் கொடுக்கும்படி கத்திரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். கத்தனமோடு கூட பேசும்படி கத்திர ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். கத்தன் நல்லவர். நாம் உட்காருவோம். கத்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. நல்ல இந்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை ஆராதிக்கிற நல்லதொரு வாய்ப்பை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் இன்றைய வரைக்கும் பெரிய காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார். நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம் சில வேத போவே நம்ம தியானிக்க போகிறோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. அரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம் எல்லாரும். ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா, 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 ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பரிசுத்த நாம மகிமைப்படுவதாக. நாம் ஒரு வசனத்தை நாம் வாசித்து நாம் தியானிப்போம். ஒன்று கொரிந்தியர் நிருபம் 2 அதிகாரம் 9-10 வசனத்தை நாம்
வாசிப்போம். ஒன்றுகோர்ந்தின் நிருபம் இரண்டாதிகாரம் அதனுடைய 9-10 வசனத்தை நான் வாசிக்கிறேன். எழுதியிருக்கிறபடி தேவன் தம்மில் அன்பு கூறுபவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அவைகள் மனுஷுண்ட இருதயத்தில் தோன்றவும் இல்லை, நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினால் வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். ஸ்தோத்திரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. தேவன் தம்மில் அன்புகளவர்களுக்கு ஆயத்து பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு அநேக நன்மையான ஆசீர்வாதங்களை ஆயத்த பண்ணியிருக்கிறார். ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற மக்கள், ஆண்டவரை நேசிக்கிற மக்கள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கிற மக்கள், ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு அநேக நன்மையானவைகளை இந்த காலகட்டத்திலே கர்த்தர் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். இந்த பூமியை நம்ம பார்க்கும் பொழுது இந்த பூமியில் நெருக்கமான சூழ்நிலை நமக்கு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் வேதம் சொல்கிறது அவர் நமக்கு அநேக நன்மையானவைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஸ்தோத்திரம். தாவீது ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கும் பொழுது உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும்னு கேட்குறார். உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாரும். இந்த காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த இவ்வளோ பயங்கரமான சூழ்நிலை தேசத்துக்கு வர்றதற்கு முக்கியமான காரணம் ஜனத்திற்கு ஒரு உணர்வில்லாத நிலைமை. உணர்வில்லாமல் இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். பயங்கரமான ஒரு உணர்வற்ற நிலைமையில் இன்றைக்கு தேசம் இருக்கிறபடினாலே பயங்கரமான வாதைகள் தேசத்திலே வந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவர் ஆராதிக்கிற பிள்ளைகள் கூட சரியான உணர்வு இல்லாமல் இன்றைக்கு இருக்கிறாங்க. அதனால தான் தாவீது ஜெபித்தார், உணர்வுள்ள இருதயத்தை எனக்கு தாருமென்னு கேட்டார். இந்த காலையில் கூட நமக்கும் ஒரு உணர்வுள்ள இருதயத்தை பரலோகத்தின் தேவன் தருவாராக. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க ஆண்டவர் இந்த பூமியில் கண்ணோக்குகிறாரா? மனுஷனை பார்க்கிறார். எந்த மனுஷனுக்காவது தேவனை தேடுகிற உணர்வு இருக்கிறதா? தேவனை தேடுகிற விருப்பம் இருக்கிறதா? தேவனை தேடுகிற ஆசை இருக்கிறதா என்று ஆண்டவர் மனுஷனை நோக்கி பார்க்கிறார். எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டுப்போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. வழிவிலகி சொந்த இஷ்டங்களுக்காக தேவனை தேடுறாங்க. சொந்த விருப்பத்தை நிறைவேற்ற ஆண்டவரை தேடுகிறாங்க. சொந்த விருப்பப்படி வாழ ஆண்டவரை தேடுகிறாங்க. தங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற்றப்படுவதற்காக மாத்திரம் ஆண்டவரை தேடுகிற கூட்டம் உண்டு. ஆனால் தேவனை தேடுவதென்பது சொந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அல்ல, தேவனுடைய வழி என்னவென்று பார்ப்பதற்காக, தேவன் நம்மை நடத்துகிற பாதை என்னவென்று பார்ப்பதற்காகத்தான், அந்த பாதையை நடப்பதற்காகத்தான் தேவனை தேட வேண்டும். அந்த இருதயம் இன்றைக்கு ஜனங்களுக்கு இல்லாமல் போய் கொண்டிருக்கிற ஒரு காலத்தில் நம்ம வந்திருக்கிறோம். சிலரையாவது தேவனை தேடுவதற்கு கர்த்தர் இன்றைக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த சிலராக நாம் இருக்க கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. அல்லேலூயா. ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அநேக நன்மையானவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஆண்டவரை தேடுகிற ஜனங்களுக்கு அவருடைய சித்தப்படி நடக்கணும், அவரை ஆராதிக்கணும், முழு இதயத்தோடு அவரை தேடுகிற, அவரை விரும்புகிற, அவரை நேசிக்கிற, ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுகிற. வேதம் சொல்லுகிறது ஒரு ஸ்திரீ ஆண்டவர் மீது இருக்கிற அன்பினாலே தன்னுடைய வீட்டில் இருந்த அந்த நளதம் என்று சொல்லப்படுகிற அந்த தைலக் கூப்பி கொண்டு வந்து அதை உடைத்து ஆண்டவருடைய கால்களில் பூசினாளாம். ஸ்தோத்திரம். வேதம் சொல்லுகிறது இவ்வளவா அன்பு கூர்ந்தாளே. அல்லேலூயா. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்ன? முழு இருதயத்தோடு உள்ள உடைந்து ஸ்தோத்திரம் ஆண்டவரிடத்தில் ஜெபிக்கிற, ஆண்டவர் ஆராதிக்கிற,
நேசிக்கிற பிள்ளைகளை கத்தர் அதிகமாக இன்றைக்கு எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு உலகத்தில் ஸ்தோத்திரம், இன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாய் மாற்றப்பட்டவர்கள் கூட அந்த அனுபவத்தில் இன்றைக்கு வருவதில்லை. கடினமான இருதயத்தோடு, இருமாப்புள்ள இருதயத்தோடு, ஸ்தோத்திரம் துணிகரம் உள்ள இருதயத்தோடு, தங்களுக்கு இஷ்டமானவைகளை செய்ய வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இன்றைக்கு ஆண்டவரை தேடிக்கொண்டிருக்கிறாங்க. அப்படிப்பட்டவர்களுக்கு தேவன் எல்லா விதமான நன்மைகளும் தருகிறதில்லை, எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் தருகிறதில்லை. எந்த மனிதன், எந்த மனுஷி சொத்தின் இருதயத்தை தேவனுக்கு முன்பாக அதிகமாய் தாழ்த்தி தேவ சித்தத்தின்படி ஆட வேண்டும் என்கிற விருப்பத்தோடு தேவனை தேடுகிறார்களோ அவர்களுக்கு சகல நன்மையான காரியங்களை தேவனே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அது ஒருவேளை இன்னைக்கு கண் காணாமல் இருக்கலாம், காது கேட்காமல் இருக்கலாம், இருதயத்தில் மனுஷனுடைய இருதயத்தில் தோன்றாமல் இருக்கலாம். ஆனால் அவைகள் இருக்கிறது, அவைகளை கத்தர் உண்டாக்கி வைத்திருக்கிறார், அவைகளை கத்தர் உருவாக்கி இருக்கிறார். அது எந்த மனுஷனாலும் தேவனை தேடுகிற மக்களுடைய ஆசீர்வாதத்தை எந்த மனுஷனாலும் மாற்ற முடியாது. ஸ்தோத்திரம். எத்தனை எந்த சதித்திட்டத்தினாலும் மாற்ற முடியாது. நமக்கு தெரிந்த சம்பவம் தானியல் எடுத்து பார்த்தா, தானியல் தினமும் மூன்று வேளை ஜபிக்கிறவர். காலையில் ஜபிக்கிறார், மதியானம் ஜபிக்கிறார். ஸ்தோத்திரம். அவர் அப்படியே அந்த எருசலேமை நோக்கி தன்னுடைய பலகனிகளை திறந்து வைத்து அவர் ஒவ்வொரு நாளும் ஜபிக்கிற ஒரு மனுஷன். ஜபத்தை தடை செய்ய ஒரு பெரிய திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அவர் மேலே பொறாம பிடித்தவர்கள், அவருடைய உயர்வை விரும்பாதவர்கள், அவரை அழிக்க வேண்டும் என்று நினைத்தவர்கள் ஒரு பெரிய திட்டத்தோடு வந்தாங்க. அந்த திட்டம் நிறைவேறிச்சு. தானியலை கொண்டு சிங்கத்தின் கபிக்குள்ளே போட்டாங்க. ஆனால் வேதம் மிகுந்த தெளிவாக நமக்கு சொல்கிறது, கர்த்தர் சிங்கத்தினுடைய வாயை கட்டினார். ஹல்லேலூயா. சோத்திரம். தானியல் போவதற்குள்ளாக கர்த்தர் அங்கே சோத்திரம் தூதர்களை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை கட்டி, ஓ தேவனிடத்தில் அன்பு கூறுகிற, ஜபிக்கிற, தேவனை தேடுகிற தானியலுக்காக தானியல் போவதற்குள்ளே அங்கே ஒரு நல்ல சூழ்நிலையை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். வேதம் சொல்லுகிறது, அதற்கு பிற்பாடு தானியல் மீது பொறாமை உள்ளவர்களை, தானியல் மீது குற்றம் சுமத்தின கூட்டத்தை கொண்டு போய் அந்த கெபிக்குள்ளே போட்ட பொழுது, கெபியின் வாசலுக்குள்ளே வருவதற்கு முன்பாக சிங்கங்கள் அவர்கள் மீது பாய்ந்து அவர்களை அடித்து கொண்டு போட்டதை நம்ம வேதத்தில் பார்க்கிறோம். அன்புக்குரிய கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவனை தேடுகிற மக்களாக இருந்தால், ஆராதிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், ஜெபிக்கிற பிள்ளைகளாக இருந்தால், தேவ சித்தம் செய்ய வேண்டும் என்கிற ஒரு வாஞ்சி உள்ள மக்களாக நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால், உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்கள் விசேஷமானவைகள், மேன்மையானவைகள். ஸ்தோத்திரம். அது உங்கள் கண்களுக்கு இன்றைக்கு மறைவாக இருக்கலாம், காணாமல் இருக்கலாம், ஆனால் அவைகள் நிச்சயமாக இருக்கிறது. ஒரு நாள் அவைகள் உங்கள் வாழ்க்கையை மடை போல நினைத்து உங்களை ஒரு மேன்மையான சந்தோஷமான நிலைமைக்கு உங்களை கொண்டு போகும் என்கிறதுல எந்த சந்தேகமும் இல்லை. கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்கள் ஊக்கமாய் நீங்கள் தேவனை தேடுங்கள், அதிகமாய் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், அதிகமாய் தேவ சமூகத்தில் அமருங்கள், தேவனுடைய வழிகளை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை நடத்துகிற அந்த தேவ திட்டத்தை, தேவ சித்தத்துக்குள்ளாக உங்களை ஒப்புக்கொடுங்கள். அதற்காக உங்களை அர்ப்பணிங்க. அதற்காக வெறுக்க வேண்டிய காரியங்களை வெறுத்து, விட வேண்டிய காரியங்களை விற்று, ஸ்தோத்திரம், ஆண்டவரே நீ நடத்துகிற பாதையிலே போவதற்கு ஆயத்தம் என்கிற அர்ப்பணிப்போடு முன்னேறி வாருங்க. ஸ்தோத்திரம். ஆபிரகாமை பார்த்தால், ஆபிரகாமுடைய ஒரு அருமையான, அவனுக்கு இருந்த ஒரே ஒரு மகனை ஆண்டவர் சொன்னார், நீ கொண்டு போய் பலியிடு என்று சொல்லி. அந்த வார்த்தைக்கு அவன் அப்படியே கேட்டு, அப்படியே கீழ்ப்படிந்து அந்த மகனை பலியிடுவதற்காக கொண்டு போய் அந்த சோத்திரம் ஒரு பலிபீடத்தை உருவாக்கி அதன் மேலே மகனை கட்டி வைத்துவிட்டு கத்தியை ஓங்குகிறா. பல்லோகத்தின் சத்தம் கேட்டது, ஆபிரகாமே நீ எனக்கு பயப்படுகிறேன் என்று அறிந்திருக்கிறேன் என்கிற சத்தம் வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய அந்த சோத்திரம் பார்வையிலே, இருதயத்தில் இந்த ஆபிரகாம் விசேஷமானவனாய் மாறிப்போனான். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஓ தேவ சித்தம் செய்கிற, தேவனுக்கு கீழ்ப்படுகிற, தேவனை தேடுகிற மக்களுக்கு பெரிய நன்மைகளை தேவன் நமக்கு ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். அவைகளை தான் நாம் இன்றைக்கு சிந்திக்க போகிறோம். வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 64:4 வாசிக்கிறேன். ஏசாயா 64:4. ஸ்தோத்திரம்.
தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலகம் தோற்ற முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. அல்லேலூயா. இங்கே ரொம்ப அடிமையாக ஏசாயா சொல்கிறார், தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை. அல்லேலூயா. அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். முதலாவது நம்ம பார்த்தோம் அன்பு கூறுகிறவர்களுக்கு, ரெண்டாவது நம்ம பார்க்குறோம் அவருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு ஸ்தோத்திரம். அவருக்கு எந்த மனிதன் அவருக்கு காத்திருக்கிறாரோ, தேவனுக்கு பொறுமையோடு காத்திருக்கிறார்களோ, தேவன் நன்மை செய்வார் என்று காத்திருக்கிறார்களோ, தேவன் சுகந்தருவார் என்று காத்திருக்கிறார்களோ, தேவன் நடத்துமார் என்று காத்திருக்கிறார்களோ, கர்த்தருக்கு அப்படி காத்திருக்கிறவர்களுக்கு தேவன் செய்ய போகிற அந்த காரியங்களை ஆண்டவரே அல்லாமல் ஒரு மனிதனும் அறிந்ததுமில்லை, அந்த சிந்தனையில் வந்ததுமில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிப்போம். ஏசாயாவின் புஸ்தகம் 64:4 நாம் வாசிக்கும்போது அங்கே ஒரு விஷயம் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஸ்தோத்திரம். ஏசாயா 64 அதனுடைய 4 தேவனே, உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவைகளை நீரே அல்லாமல் உலக தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதுமில்லை, செவியால் உணர்ந்ததுமில்லை, அவைகளை கண்டதுமில்லை என்று இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. தேவனிடத்திலே அன்பு கூறுகிற மக்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணிப்பட்டிருக்கிற காரியங்கள், தேவனுக்கு காத்திருக்கிற மக்களுக்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியம் உண்டு. அப்போ தேவனிடத்திலே அன்பு கூறுகிற மக்களுக்கும் தேவனுக்காக காத்திருக்கிற மக்களுக்கும் அநேக நன்மையான காரியங்களை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, நம் ஆண்டவருக்கு காத்திருக்கிற மக்களாக இருந்தால் ஸ்தோத்திரம். நீங்கள் அறிய வேண்டிய ஒரு காரியம் என்னவென்றால், உங்களுக்கு சில நன்மையானவைகளை பல்லோகத்தின் தேவன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். நீங்கள் உங்கள் வாழ்க்கையிலே தெய்வீக சுகத்துக்காக காத்திருக்கலாம், ஆசீர்வாதங்களுக்காக காத்திருக்கலாம், உங்கள் தேவைகளுக்காக காத்திருக்கலாம். இதை ஆண்டவர் எனக்கு செய்ய வேண்டும், ஆண்டவர் தான் எனக்கு செய்ய வேண்டும் என்று நாம் காத்திருக்கலாம். நாம் அப்படி காத்திருந்து ஜபிக்கிற காரியங்களில், ஆண்டவருக்காக காத்திருக்கிற விஷயங்களில் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பெரிய காரியத்தை செய்வார். ஆபிரகாம் ஒரு மகனுக்காக, ஒரு சந்திக்காக 25 காத்திருந்தார். 25 காத்திருந்த ஆபிரகாமுக்காக தேவன் ஸ்தோத்திரம் ஈசாக் என்று சொல்லுகிற ஒரு அருமையான ஒரு மகனை ஆயத்தம் பண்ணியிருந்தார். அன்பானவர்களே, தேவனுக்கு காத்திருக்கிற நீங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை தேவன் ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். ஆண்டவர் அப்படி ஆயத்தம் பண்ணிப்பட்டிருக்கிற காரியத்தை நாம் இன்றைக்கி தியானிக்க போகிறோம். யோனா தீர்க்கதரிசியில் அந்த அதிகாரங்களை நம்ம மையமாக வைத்து, தேவன் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ரட்சிக்கப்பட்டிருக்கிற, தேவனை சேவிக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கை தேவனை நோக்கி வருவதற்காக தேவன் எப்படிப்பட்ட காரியத்தையெல்லாம் ஆயத்தம் படுத்தி வைத்திருக்கிறங்கிறதை குறித்திருக்க நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. வாசியுங்கள், யோனாவின் புஸ்தகம் 1 அதனை 17 நான் வாசிக்கிறேன். தேவன் பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார் என்று நாம் அதிலே வாசிக்கிறோம். தேவன் ஒரு பெரிய மீனை ஆயத்தப்படுத்தி இருந்தார். யோனா யார்? ஒரு பெரிய தீர்க்கதரிசி, அமித்தாயின் குமாரனாகி யோனா என்று யோனாவின் புஸ்தகம் ஆரம்பிக்கிறது. அந்த யோனா தீர்க்கதரிசி ஆண்டவர் ஒரு காரியத்தை நிறைவேற்றுவதற்காக அந்த யோனாவை தெரிந்து கொண்டு நினிவேக்கு போ என்று சொன்னார். நினிவே அசிரியாவுடைய தலைநகரம். நினிவே கொடுமை நிறைந்த, பாவம் நிறைந்த ஒரு பட்டணமாக இருக்கிறது. நினைவை எச்சரிப்பதற்காக ஆண்டவர் யோனாவை பயன்படுத்த சித்தமானார். அந்த யோனாவை அங்கே பயன்படுத்த தேவன் விரும்பி
இந்த யோனாவை நினைவேக்கி அனுப்பி போ என்று சொல்லி அங்கே சொல்ல வேண்டிய வார்த்தைகளும் அவனுக்கு கொடுத்து அனுப்பப்பட்ட போது நினைவேக்கு போக மனதில்லாத யோனா தர்ஷீஷுக்கு போனார். தர்ஷீஷுக்கு போவதற்காக ஒரு கப்பலில் ஏறி அமர்ந்திருந்தார். அந்த கப்பலில் யோனா பயணப்பட்டு கொண்டிருந்த பொழுது ஒரு பயங்கரமான காற்று வந்து அடித்து அந்த கப்பல் மூழ்கத்தக்கதாக அவர் கொந்தளிப்பு அந்த கடலிலே உருவானது. கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த கொந்தளிப்பிலே யோனாவுக்கு விஷயம் தெரிந்து அவனை தூக்கி கீழே போட சொல்லி தூக்கி சமுத்திரத்துக்குள்ளே போட்டாங்க. அந்த கப்பலில் பயங்கரமான கொந்தளிப்பு, யோனா இருக்கிற இடத்துல பயங்கரமான கொந்தளிப்பு. ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத அனுபவம் இருந்தால் பயங்கரமான கொந்தளிப்பு உண்டாகும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாத சுபாவங்கள் இருந்தால் பயங்கரமான கொந்தளிப்புகள் உண்டாகும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத மனிதர்கள் இருக்கிற குடும்பத்தில் பயங்கரமான கொந்தளிப்புகள் உண்டாகும். ஆண்டவருக்கு கீழ்ப்படியாத பயப்படாத ராஜாக்கள் இருக்கிற நாட்டில் பயங்கரமான கொந்தளிப்புகள் தேசத்தில் உண்டாகும். அன்பானவர்களே, அந்த கடலில் பயங்கரமான கொந்தளிப்பு ஏற்பட்டு கப்பல் மூழ்கும் என்கிற நிலைமை வந்தபொழுது யோன அடித்தட்டில் படுத்திருக்கிறார். தட்டி எழுப்புனாங்க, ஒம்பேல சீட்டு விழுந்திருக்கிறது, என்ன செய்தா என்று கேட்டாங்க. சொன்னார், நான் இப்படி வந்திருக்கிறேன், தேவ சமூகத்தை விட்டு விலகி போகிறேன் என்று சொல்லி என்னை தூக்கி கடலுக்குள்ளே போடுங்க என்று சொன்னார். அல்லேலூயா. யோனாவுக்கு விஷயம் புரிந்தது, நம்ம செய்த தவறுனால தான் ஒரு நிலைமை இப்படி உண்டானது என்று சொல்லி தூக்கி கடலுக்குள்ளே போட்டாங்க. கடலுக்குள்ளே போட்டது கப்பற்காரர்களுக்கும் அங்கிருக்கிற மக்களுக்கும் தெரியும். யோனாவை தூக்கி கடலுக்குள்ளே போட்டாச்சு, அவன் என்ன ஆனா, அவன் நிலைமை என்ன என்று அங்கே இருக்கிற ஒருவருக்கும் தெரியாது. ஆனால் யோனாவை நேசித்த, யோனா அன்பு கூர்ந்த, யோனா ஊழியம் செய்த ஆண்டவர் யோனாவுக்காக ஒரு பெரிய மீனை அந்த கடலுக்குள்ளே ஆயத்தம் பண்ணி வைத்திருந்தார். அந்த கடலுக்குள்ளே ஒரு பெரிய மீனை கத்தில் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அந்த மீன் யோனாவை தூக்கி போட்ட உடனே அது அப்படியே விழுங்கிட்டு. ஹாலேலூயா. ஆண்டவரை பாருங்கள், ஒரு மனிதன் தேவ சித்தம் செய்வதற்காக அந்த அடைப்பை நிறைவேற்றுவதற்காக ஒரு மீனை அங்கே அனுப்புகிறார். எப்படியாவது அந்த அடைப்பை நிறைவேற்றணும், ஒரு மனுஷனுக்கு கொடுத்திருக்கிற அடைப்பை அவன் நிறைவேற்றணும். அதற்காக ஆதரவாக அநேக காரியங்களை கத்திருந்த பூமியிலே நமக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கத்தர் நம்மை அடைத்திருக்கிறார், அவருடைய பிள்ளைகளாக அடைத்திருக்கிறார், அவரை பின்பற்றுகிற மக்களாக அடைத்திருக்கிறார், சீஷர்களாக நம்மை அடைத்திருக்கிறார். அடைத்த அடைப்பில் சில தடுமாற்றங்கள் நமக்கு வரும்பொழுது, சில தவறுகள் நமக்கு வரும்பொழுது, நமக்கு ஆதரவாக அந்த அடைப்பில் நம்ம கொண்டு வருவதற்கு சில வழிகளை கர்த்தர் நாம் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அப்படித்தான் யோனாவுக்கும். யோனா கீழ்ப்படியாமல் போனதுனால கொஞ்சம் பயந்ததுனால கர்த்தர் அப்படியே விட்டு விட்டு போகலை. யோனா நீ வேண்டாம், நான் வேறு ஆளை அனுப்புகிறேன்னு சொல்லி கர்த்தர் கீழ்ப்படியாதவரை அப்படி விட்டு விட்டு போகலை. உலகத்தில் பாருங்கள், கேட்கலைன்னா விட்டுருவாங்க, உபயோகம் இல்லைன்னா விட்டுருவாங்க. கர்த்தர் அப்படி இல்லை பாருங்கள். ஸ்தோத்திரம், நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவராக இருக்கிறதுனால கொஞ்சம் தடுமாற்றம் வந்தாலும், கீழ்ப்படியாமல் வந்தாலும் அந்த அழைப்பை நிறைவேற்றுவதற்கு தேவன் அநேக விஷயங்களை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். அப்படி யோனாவுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது தான் மீன். யோனாவுக்காக மீன் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். கப்பலில் இருக்கிறவங்களாம் நினைச்சாங்க, தூக்கி போடப்பட்ட யோனா கதை முடிந்தது, இனி அவன் வரமாட்டான், யோனா என்கிற மனுஷன், இந்த எபிரேயன், இந்த மனுஷனுடைய வாழ்க்கை இனி இல்லை என்கிற எண்ணம் கப்பலில் இருந்தவங்களுக்கு இருந்திருக்கலாம். அவங்க எங்கே போனாங்கன்னு தெரில. சோதரம், ஒருவேளை அவங்க தர்ஷீஷுக்கு போய் அங்கே இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இந்த யோனாவை காப்பாற்றுகிற ஒரு ஆயத்தத்தோடு தான் இருந்தார். அன்பானவர்களே, இந்த பூமியில் கூட நம்முடைய வாழ்க்கையில் சில சூழ்நிலைகள் வரும்பொழுது ஆண்டவர் நம்மை எப்படியாவது தெய்வ சித்தத்துக்குள்ளே கொண்டு வருவதற்கு சில மீன்களை, சில சூழ்நிலைகளை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருப்பார். அது மரண கண்ணி வரைக்கும் போகிறது மாதிரி தெரியும், நம்பிக்கையில்லாத நிலைமை போல தெரியும். ஐயோ, இனி எப்படி தப்புவது? யோனாவுக்கே தெரியாது ஒரு மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறது. அது யோனாவுக்கே தெரியாது ஒரு மீன் உள்ளே இருக்கிறது. யோனா நினைச்சா இதோடு முடிந்தது என் கதை, இனி எனக்கு வாழ்க்கை இல்லை என்று சொல்லித்தான் கடலுக்குள்ளே விழுந்தான். கர்த்தர் கடலுக்குள்ளே அந்த ஒரு மீனை ஆயத்தப்படுத்தி வைத்தது போல நம்மை இன்றைக்கு அவருடைய சித்தத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக அநேக காரியங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது நம்முடைய யோசனைகளுக்கு, நம்முடைய எண்ணங்களுக்கு, நம்முடைய நினைவுகளுக்கு அது மேலானவைகள், எட்டாதவைகள்,
நம்முடைய அறிவுகளுக்கு எட்டாத காரியங்களை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில் அப்படித்தான் சில மீன்களை போல சில விஷயத்தை உங்களுக்கு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். அது உங்களை கொஞ்ச காலம் வாதிக்கலாம், வேதனைப்படுத்தலாம், ஆனால் அது உங்களை நிச்சயமாய் ஒரு நாள் தேவ திட்டத்துக்குள்ளே அது கொண்டு வந்து சேர்க்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த 1:17 நம்ம வாசிக்கும் பொழுது 3 நாள் இந்த யோனா அந்த மீனுக்கு வயிற்றுக்குள்ளே இருந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம மத்தைய 12:40 கூட வாசிக்கும் பொழுது இயேசு சொன்னார், அந்த யோனா மீனின் வயிற்றில் இருந்தது போல மனுஷகுமாரனும் இருப்பார் என்று சொன்னார். கர்த்தருடைய பிள்ளைகளே, அதுபோல் 3 நாள் இந்த மீன் பாருங்கள், எல்லா சாப்பாடும் சாப்பிட்டு ஜீரணமாகிற மீன் இந்த 3 நாளாக ஒரு பெரிய சாப்பாடை சாப்பிட்டு ஜீரணமாகாமல் இருக்குது. இந்த மீனுக்கு இந்த யோனா இருப்பது பெரிய கஷ்டம், பெரிய வேதனை. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்ம சில உபத்திரவங்களுக்குள்ளே, சில போராட்டங்களுக்குள்ளே, சில கஷ்டமான நிலைமைகளுக்குள்ளே தேவன் நம்ம நடத்தலாம். சோர்ந்து போகாதீங்க. அந்த அது எதற்கென்று சொன்னால், உங்களை ஆண்டவர் தேவ திட்டத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காகத்தான் இப்படிப்பட்ட மீன்களை தேவன் ஆயத்துப்படுத்தி இருக்கிறார். கிட்டத்தட்ட 10,000 மைல் நீந்தி தான் இந்த மீன் கொண்டு வந்து யோனாவை கக்கிட்டு பாருங்க. நீங்கள் அடுத்து அதை வாசிக்கும் பொழுது, யோனா 2:10 நம்ம வாசிக்கும் பொழுது, யோனா மீன் யோனாவை கொண்டு வந்து நினைவேலை கக்கிட்டு எந்த இடத்துல அவன் கொண்டு வந்து தேவன் நிறுத்தணும்னு சித்தமாக இருந்தாரோ அந்த இடத்திற்கு அந்த மீன் கொண்டு வந்தது. ஹல்லேலூயா. அந்த பிரச்சனை கொண்டு வந்தது, அந்த கஷ்டம் கொண்டு வந்தது, அந்த வியாதி கொண்டு வந்தது, அந்த உபத்திரவம் கொண்டு வந்தது. கொஞ்ச நேரம் அது உபத்திரவப்படுத்தினாலும் வேதனைப்பட்டாலும் மீன் வயிற்றுக்குள்ளே யோனா இருந்து ரொம்ப துக்கப்பட்டார், ரொம்ப பாதிக்கப்பட்டார். உள்ளே இருந்து ஜோம் பண்ணார், உள்ளே இருந்து கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தார், உள்ளே இருந்து கர்த்தரை தேடினார், உள்ளே இருந்து அதிகமாக ஜோம் பண்ணார், பிரச்சனையில் இருந்து ரொம்ப ஜோம் பண்ணார். கர்த்தர் ஏன் தெரியும் ஆயத்தமாக்கினார்? நீ ஜோம் பண்ணுறதுக்காக. ஹல்லேலூயா. கர்த்தர் ஏன் தெரியுமா இப்படிப்பட்ட மீன் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்? நீ கர்த்தருக்கு ஒன்று ஒப்பு கொடுப்பதற்காக. இப்படிப்பட்ட மீன் ஆயத்தப்படுத்தப்பட நோக்கம் என்னவென்று சொன்னால், நீ தேவனுக்கு உன்னை முழுமையாக சமர்ப்பிப்பதற்காக, அர்ப்பணிப்பதற்காகத்தான் இப்படிப்பட்ட மீனை ஆண்டவர் ஆயத்தப்படுத்தினார். அந்த மீனுக்குள்ளே இருந்து, பிரச்சனைக்குள்ளே இருந்து வேற எந்த நம்பிக்கையும் இல்லை. படைப்போம், இனி சோத்திரம் கரை சேருவோம் என்கிற நம்பிக்கை இல்லாதிருக்கிற நிலைமையில் அந்த மீனுக்குள்ளே இருந்து யோனா ஜபிக்கிறார், தேவனுக்கு தன்னை ஒப்புக் கொடுக்கிறார், தேவ சித்தத்துக்கு தன்னை அர்ப்பணிக்கிறார். சோத்திரம் ஒப்புக் கொடுக்க தினிவை நோக்கி மீன் நீந்த ஆரம்பித்தது, வேகமாய் போக ஆரம்பித்தது. வேகமாய் நீந்தி 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 தன்னை முழுமையாக ஒப்புக் கொடுத்த அந்த 3வது நாளிலே மீன் கொண்டு வந்து நினைவேல யோனாவை கக்கிட்டு. ஹல்லேலூயா. எவ்வளவு பெரிய காரியம் பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, நீங்கள் தேவ சுத்தத்தை செய்வதற்காக, நாம் தேவ சுத்தத்தை செய்வதற்காக தடுமாறுகிற இடத்துல கர்த்தர் நமக்கு ஒரு அடைப்பை நிறைவேற்றுகிற ஒரு பெரிய காரியத்தை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற வியாதி, உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற பிரச்சனைகள், உங்கள் வாழ்க்கையில் வந்திருக்கிற கவலைகள் எல்லாம் தானாய் வந்தவைகள் அல்ல. தேவனோடு கூட நீங்கள் இணைவதற்காக, தேவ சுத்தம் செய்வதற்காக, உங்கள் மீது இருக்கிற அடைப்பு நிறைவேற்றப்படுவதற்காக தேவனே இவைகளை உங்களுக்கு அனுமதித்திருக்கிறார். தேவனுக்கு நீங்கள் ஒப்பு கொடுத்தால் அந்த காரியம் உங்களை தேவ சுத்தத்துக்கு நேராக நடத்தி கொண்டு போகும். இந்த சந்தேகம் இல்லாதலே கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யோனாவுக்காக அவன் அடைப்பை நிறைவேற்ற ஆதரவாக கர்த்தர் மீனை அனுப்ப. 2வது நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், யோனாவின் புஸ்தகம் 4:6 நம்ம வாசித்து பார்த்தோம்னு சொன்னால், அந்த இடத்துல ஒரு பெரிய ஒரு ஆமணக்கு செடி அங்கே முளைக்கிறது. ஸ்தோத்திரம். யோனா 4:6 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே நம்ம பார்க்குறோம். ஸ்தோத்திரம். யோனாவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆமணக்கு செடி, அவன் ஒரு டெட்டு போட்டு ஒரு டெண்டு போட்டு உட்கார்ந்துருக்கிறான். உட்கார்ந்துருக்கும் பொழுது கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணுகிறார். அது ரொம்ப குளிர்ச்சி அவனுக்கு வேதம் சொல்லுகிறது. அவன் மனமடிவை மாற்றினது, எரிச்சலை மாற்றினது. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணி அவனுடைய மனமடிவையும் எரிச்சலையும் அவனுடைய கஷ்டத்தையும் கர்த்தர் மாற்றினார். ஹல்லேலூயா. அவனுடைய மனமடிவை மாற்றுவதற்காக ஒரு ஆமணக்கு செடியை தேவன் ஆயத்தம் பண்ணி இருந்தார். ஹல்லேலூயா. ஒரே ராத்திரியிலே அது வளர்ந்தது, அது பெருசானது. அவன் போட்டிருக்கிற டெண்டை சுற்றி
அந்த அதுக்கு நிழல் கொடுக்கிற அளவுக்கு, குளிர்ச்சி கொடுக்கிற அளவுக்கு ஒரு ராத்திரியிலே கர்த்தர் ஆமணக்கு செடியை முளைக்க பண்ணினார். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் பல விஷயத்தில் நீங்கள் மனமடிவாக இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே ஸ்தோத்திரம், சில சோதனைகளும் சில ஆண்டவர் ஜபத்தை கேட்காததுனாலே, தேவன் உங்களுக்கு சரியான பதிலை கொடுக்காததுனாலே, சில சூழ்நிலைகள்னாலே நீங்கள் மனமடிவாக இருக்கிறீங்களா? வேதம் சொல்லுகிறது, உங்கள் மனமடிவுகளை மாற்றுவதற்காக ஆண்டவர் உங்களுக்கு இந்த ஆமணக்கு செடி ஆயத்த பண்ணது போல ஒரே ராத்திரியிலே அற்புதங்களை உங்களுக்காக கர்த்தர் செய்ய சுத்தமுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமணக்கு செடியை போல அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. மனமடிந்த அனுபவத்தை உங்களை விட்டு மாற்றி, உங்கள் சோர்ந்த அனுபவத்தை உங்களை விட்டு மாற்றி, உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு பட சோர்வுகளை உங்களை விட்டு மாற்றி, ஒரு உற்சாகத்தை, ஒரு சந்தோஷத்தை, ஒரு மகிழ்ச்சியை, ஒரு குளிர்ச்சியை உங்களுக்குள்ளே தருவதற்கு தேவன் ஸ்தோத்திரம் உங்களுக்காக இப்படிப்பட்ட ஆசீர்வாதமான காரியங்களை அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். இது யோனாவுக்கு தெரியாது. டெண்டு போட்டு உட்கார்ந்த யோனாவுக்கு, மனமடிவாக உட்கார்ந்த யோனாவுக்கு இது தெரியாது. அதை நம்ம வாசித்து பார்த்தா அங்கே புரியும். 4:5 வாசித்து பார்த்தா, யோனா நகரத்திலிருந்து புறப்பட்டு நகரத்துக்கு கிழக்கே போய் அங்கே தனக்கு ஒரு குடிசையை போட்டு நகரத்துக்கு சம்பவிக்க போகிறதை தான் பார்க்கும்படிக்கு அதன் கீழ் நிழல் உட்கார்ந்திருந்தான். சோத்திரம், அவருக்கு நிழல் உண்டாவதற்காக ஆண்டவர் ஒரு ஆமணக்கு செடியை அங்கே உருவாக்கினார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே வேலைகள் வந்தப்படாதபடி, நம்முடைய ஜீவிதத்தை இந்த பூமியினுடைய உஷ்ணங்கள் தாக்காதபடி ஒரு குளிர்ச்சியான நிலைமையை நிச்சயமாக தேவன் நமக்கு உருவாக்குவார். இந்த பூமியிலே பயங்கரமான நிலைமை இருக்கிறது. இந்த பூமியின் வாதைகள் நம்மிடத்தில் நம்மை வந்து மோதி நம்மை சேதப்படுத்தாதபடி, நம்முடைய குழடத்தை அணுகாதபடி ஒரு நல்ல ஒரு நிலைமையை உண்டாக்க தேவன் நமக்கு வல்லவராக இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஆண்டவருக்கு நாம் நம்மை முழுமையாக ஒப்புக் கொடுக்க வேண்டும். அவர் நமக்கு ஸ்தோத்திர அநேக நன்மையான காரியங்களை அவர் நமக்கு ஆயத்தப்படுத்தியிருக்கிறார். பாருங்க, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இவனை நினைச்சு கூட பார்க்கல, இந்த இடத்துல எப்படி ஒரு ஆமணக்கு செடி முளைத்து வருமா அவனுக்கு தெரியவே தெரியாது. இப்படி ஒரு ஆமணக்கு செடி இங்கே முளைக்குமாங்கிறது அவனுக்கு தெரியாது. அன்பானவர்களே, அதற்கு எந்த வாய்ப்பும் இல்லை, அதற்கு எந்த நேரமும் இல்லை, அதற்கு எந்த சூழ்நிலையும் இல்லை, அதுக்கு எந்த ஒரு காலமும் இல்லை. ஆனால் திடீரென்று முளைத்து அது பெருசாகி அவனுக்கு குளிர்ச்சி கொடுக்கிற அளவுக்கு பெருசாகி மாறிட்டு. ஹல்லேலூயா. ஆண்டவர் அதை, யோனா இங்கே வருவான், குடிசைப்படுவான், அவனுக்கு ஒரு குளிர்ச்சியை தரணும், அவனை சந்தோஷப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர் அங்கே ஒரு ஆமணக்கை ஆயத்தப்படுத்தி இருந்தார். ஹல்லேலூயா. அவனுடைய மனமடிவை மாற்றி அது மகிழ்ச்சி கொடுக்கும். உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் எந்த பகுதியிலே நீங்கள் மனமடிவாக இருக்கிறீங்களோ அந்த பகுதியிலே மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை தேவன் உங்களுக்காக ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அன்பானவர்களே, அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை நிச்சயமாய் கத்த தருவாராக. அடுத்தது 3வது ஒரு காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுது, ஸ்தோத்திரம், அந்த 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 யோனாவுக்கு ஒரு ஆத்ம பாரத்தை உண்டாக்குவதற்காக ஒரு புழுவை தேவன் அங்கே ஆயத்தப்படுத்தினார். ஹல்லேலூயா. நம்ம வாசித்து பார்த்தா தெரியும். ஸ்தோத்திரம், 4 7 வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்திலே தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார், அது ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. ஹல்லேலூயா. 3வது, இந்த ஆமணக்கு செடியை அழிப்பதற்கு ஒரு பூச்சியை தேவன் கட்டளையிட்டார். அது என்னாச்சுன்னு சொன்னால், ஒரே ராத்திரியில் ஒரே நாளில் அந்த ஆமணக்கு செடியை அப்படி அழித்து போட்டது. பாருங்கள், அப்போது யோனாவுக்கு, 3வது, யோனாவுக்குள்ளே ஒரு பெரிய ஆத்தும பாரத்தை உருவாக்குவதற்காக ஆண்டவர் ஒரு பூச்சியை, ஒரு புழுவை அங்கு கட்டளையிட்டார். நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்களினாலே நாம் மகிழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது, சில விஷயத்தினாலே நாம் சந்தோஷப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது, சிலவைகள் நம்மை விட்டு பறிக்கப்பட்டது போல, சில காரியத்தில் நம்ம தோற்று போனது போல் நமக்கு இருக்கும். அதில் தேவன் நமக்கு ஒரு, நமக்குள்ளே ஒரு மேன்மையான, ஒரு மகத்துவமான சோத்திரம் காரியங்களை நமக்குள்ளே உருவாக்குவதற்காக தான் தேவன் அப்படிப்பட்ட பூச்சிகளை, புழுக்களை நம்முடைய வாழ்க்கையிலே கட்டளையிடுகிறார். அன்பானவர்களை, நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ராத்திரியில் அவனுக்கு அப்படியே எல்லா புழு, அந்த ஆமணக்கு செடியை அந்த புழு அறுத்து போட்டது. அவனுக்கு ரொம்ப பயங்கரமான வேதனை. ஐயோ,
சோத்திரம் இப்படி இப்படி அழகாக இருந்துச்சு, ஒரு ராத்திரியில் போச்சுதுங்கிற ஒரு பெரிய வேதனை அவனுக்கு இருக்குது பாருங்க. அப்போ அவனுக்கு ஆண்டவர் ஆண்டவர் அவனுக்கு சொல்கிறார், நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்தோத்திரம் 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 ஹல்லேலூயா, நீ இந்த ஆமணக்குக்காக நீ பரிதபிக்கிறாயே, நீ ஆமணக்குக்காக பரிதபிக்கிறாயே. அப்போது இத்தனை லட்சத்தி வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாதிருக்கிற இந்த ஜனங்களுக்காக நான் பரிதபியாதிருப்பேனா? நடாத, பிரயாசப்படாத, வளர்க்காத இந்த காரியத்துக்காக நீ இப்போ பரிதபித்து கொண்டிருக்கிறாயோனாவே, இந்த வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த குழந்தைகள் இப்போது இருக்கிற இந்த ஜனங்களுக்காக, நினைவே பட்டணத்திற்காக நான் பரிதபிப்பேன் என்று சொல்லுகிறேன். ஓ, அந்த ஒரு எண்ணத்தை அவனுக்குள்ளே உருவாக்குவதற்காக தான் தேவன் அந்த ஆமணக்கு செடி அரித்து போட ஒரு பூச்சி ஆயத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் சில விஷயங்கள் நம்மை விட்டு எடுத்து போடுறதுக்கு காரணம் நமக்குள்ளே ஒரு மேன்மையான ஒரு எண்ணங்களை உருவாக்குவதற்காக, ஆத்தும பாரத்தை உருவாக்குவதற்காக, அநேகருக்கு ஜபிக்கிற ஒரு ஜபிக்கிற மக்களாய் நாம் மாறுவதற்காக, ஒரு ஜபத்தின் ஆத்தும பாரம் நமக்குள்ள உருவாவதற்காக நமக்கு அப்படிப்பட்ட நிலைமை வரும் பொழுது அதை அறிந்து நம்ம மற்றவர்களுக்காக ஜபிப்போம். ஓ, மற்றவர்களுக்காக நம்ம தரப்பில் நிற்போம், மற்ற ஜனங்களுக்காக நம்ம நிற்போம். இவ்வளோ நினைச்சார் நம்ம மட்டும்தான் ஆண்டவன் நேசிக்கார்ன்னு நினைச்சார் இல்லை. சோத்திரம், ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்டவங்களை மாத்திரம் இல்லை தேவன் நேசிப்பது, உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் நேசிக்கிறார். அந்த நினைவையின் மக்களை பார்த்து ஆண்டவர் சொன்னார், வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத மக்கள், அவங்க குழந்தைகள், என்ன செய்யணும்னே அவங்களுக்கு தெரியாத மக்கள், அப்படிப்பட்ட மக்களுக்கு கூட நான் பரிதபிக்கிறேன்னு சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலகத்தில் அநேக ரட்சிக்கப்பட்டவர்கள் ஸ்தோத்திரம் தாங்களை மாத்திரம்தான் தேவன் நேசிக்கிறார் நினைக்கிறாங்க. இல்லை, இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பாவியும் நேசிக்கிறார், ஆண்டவர் அறியாதிருக்கிற மக்களை நேசிக்கிறார். ஒருவருடைய சாவையும் தேவன் விரும்புவதில்லை, ஒருவனுடைய மரணத்தையும் தேவன் விரும்புவதில்லை. ரட்சிக்கப்படாதபடி மறிக்கிற ஒருவனுடைய மரணத்தையும் தேவன் விரும்புகிறவர் அல்ல, எல்லாரையும் தேவன் நேசிக்கிறார் என்கிற ஆத்தும பாரத்தை அவர் நமக்குள்ளே உருவாக்கத்தான் சில பூச்சிகளை அனுப்பி, சில புழுக்களை அனுப்பி நம்முடைய சில ஆசீர்வாதங்களை அரித்து போட பண்ணுகிறார். அவைகள் அரித்து போடும் பொழுது நமக்குள்ளே ஒரு பெரிய ஆத்தும பாரம் உண்டாவத்தான் இப்படிப்பட்ட காரியத்தை கர்த்தர் அனுமதிக்கிறார். ஹல்லேலூயா சொல்லுவோமா? அடுத்த வசதி பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸ்தோத்திரம், யோனாவின் புஸ்தகம் 4:1 வாசிக்கும் பொழுது, ஸ்தோத்திரம், யோனாவுக்கு இது மிகவும் விஷதமாக இருந்தது, அவன் கடும் கோபம் கொண்டான். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், அவன் தன் சாவுக்காக ஜெபிக்கிறான், சாவை விரும்புகிறான், ஒரு சாவு அவனுக்கு வரணும் என்கிற ஆசை அவனுக்கு உண்டானது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாருன்னு சொன்னால், ஒரு கீழ்காற்று அங்கே அனுப்புகிறார். ஹல்லேலூயா. 4, யோனாவுடைய யோனாவுக்குள்ளே ஸ்தோத்திரம் ஆவியின் கனிகளை உருவாக்குவதற்காக, அவனுடைய எரிச்சல் மாறுவதற்காக, அவனுடைய கோபம் அவனை விட்டு மாறுவதற்காக ஒரு கீழ்காட்டை தேவன் அங்கே அனுப்பினார். ஹல்லேலூயா. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளுக்குள் இருக்கிற எரிச்சல்கள், கடும் கோபங்கள் இவற்றை மாற்றி அவர்களுக்குள்ளே ஒரு ஸ்தோத்திரம் காற்றை வீசப்படுகிறார். ஸ்தோத்திரம். காற்று வீசும் பொழுது ஒரு 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 குளிர்ச்சி உண்டாகி ஒரு சந்தோஷம் உண்டாகுவது போல, ஸ்தோத்திரம், இந்த இந்த யோனாவுக்கு இருக்கிற கடும் கோபம், யோனாவுக்கு கோபத்துக்கு காரணம் என்னன்னு சொன்னால், தான் சொன்ன தீர்க்க தரிசனம் நடக்கவில்லை, தேவன் அப்படி செய்யவில்லை என்கிற ஒரு கோபம் அவருக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். அந்த கோபம் அதை மாறுவதற்காக, அவனுக்குள்ளே ஒரு ஆவியின் கனியை உருவாக்குவதற்காக தான் தேவன் அந்த கீழ்காற்றை அங்கே அனுப்பினார். ஹல்லேலூயா. கீழ்காற்று என்பது பரிசுத்த ஆவிக்கு ஒப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையில் ஈசப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா கோபங்கள், எரிச்சல்கள், சோத்திரம், பயங்கரமான இப்படிப்பட்ட மாம்சத்தின் சுபாவங்களை எல்லாம் மாற்றுவார். யோனாவுடைய சோத்திரம் இந்த இந்த குணங்களை மாற்றுவதற்காக ஒரு கீழ்காட்டை தேவன் ஆயத்தம் பண்ணி இருந்தார். அதுபோல ரட்சிக்கப்பட்ட கர்த்தருடைய பிள்ளையுடைய வாழ்க்கையில் இருக்கிற கோபங்கள், எரிச்சல்கள், இச்சைகள், சோத்திரம், பல தாறுமாறுகள், சில போராட்டங்கள் எல்லாவற்றையும் மாற்ற பரிசுத்த ஆவியானவர் காற்றாக ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில வீசி கொண்டிருக்கிறார். அவர் பலத்த காற்றை போல சோத்திரம் சோத்திரம் நம்முடைய வாழ்க்கையில வீசி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தீயவைகளை, எல்லா
அறியாதவைகளை சோத்திரம் அஞ்ஞானிகளுக்குரியவைகளை உலகத்துக்குரியவைகளை நம்முடைய வாழ்க்கையை விட்டு மாற்றி நம்மை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த பரிசுத்த ஆவிக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும் பொழுது மேன்மையாக ஆவியின் கனிகளால் நிறைந்த மக்களாக தேவன் நம்மை மாற்றி நடத்துவார். ஹல்லேலூயா. நான்கு விதமான ஆயத்தப்படுத்தப்பட்ட காரியத்தை ரொம்ப சுருக்கமாக நம்ம தியானித்த நேரம் குறைவாக இருக்கிறதுனால சுருக்கமாக நம்ம தியானித்தோம். இந்த நான்கு காரியங்களை யோனாவுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டது. ஆனால் முடிக்கும் பொழுது யோனாவின் வாழ்க்கை ஒரு சரியான முடிவில்லாமல் முடிகிறது. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல, நம்முடைய ஜீவியம் அப்படி அல்ல. தேவன் நமக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிற காரியங்களை நாம் நின்று கண்டு மகிழ்ந்து சந்தோஷப்பட்டு ஆண்டவருக்குள்ளே கலிகூர்ந்து நமக்குள்ளே ஆவியின் கனிகளும் ஆத்தும பாரங்களும் அற்புதங்களும் மேன்மையான காரியங்களையும் பெற்று நம் ஆண்டவருக்குள்ளே நம்ம வளர்ந்து கொண்டே போவோம். இந்த உலகம் பயங்கரமானது தான். இந்த உலகத்தில் ஒவ்வொரு குடும்பத்துக்குள்ளும் இன்றைக்கு எத்தனை உறவுகள் இன்றைக்கு மக்கள் இழந்து கொண்டிருக்கிறாங்க. இந்த உலகம் அப்படிப்பட்ட உலகம்தான். இந்த உலகத்தில் சோத்திர ஒரு கோஷை நாட்டை போன்ற ஒரு பாதுகாப்பை தேவன் நமக்கு தருவாராக. உங்களுக்காக அநேக ஆசீர்வாதங்களை தேவன் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அந்த ஆசீர்வாதங்களை கண்டு கர்த்தருக்குள்ளே மகிழுங்கள். கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவியுங்கள். அவருடைய வருகைக்காய் ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. நல்ல நாளுக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா. நல்ல வார்த்தைகளுக்காக நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவருடைய பரிசுத்த ஆவியானவர், ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மிடத்தில் அன்பு கூறுகிற மக்களுக்கு, உமக்கு காத்திருக்கிற மக்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணியிருக்கிற காரியங்களை குறித்து நாங்கள் இன்றைக்கு தியானித்தோம். யோனாவுக்காக நான்கு காரியத்தை ஆயத்தம் பண்ணினீர். ஹல்லேலூயா. அவன் அழைப்பை நிறைவேற்ற ஒரு மீனை ஆயத்தம் பண்ணினீர். அவனுடைய மனவடைமை மாற்ற ஒரு சோத்திரம் ஒரு செடியை நீர் ஆயத்தம் பண்ணினீர். அவனுக்கு ஆத்தம பாரத்தை உருவாக்க ஒரு புழுவை ஆயத்தப்படுத்தினீர். அவனுடைய ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, அவனுடைய ஆவியின் கனியை அவனுக்குள்ளே உருவாக்க ஒரு கீழ்காற்றை ஆயத்தம் பண்ணினீர். ஆண்டவது போல ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையிலே எங்கள் வாழ்க்கை இன்னும் சரிபடுவதற்காக அநேக காரியத்தை நீர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறீர். ஆண்டவரே, அவைகள் ஏதோ உலகம் ஆயத்தப்படுத்துறது என்று சொல்லி, மனுஷன் ஆயத்தப்படுத்துறது என்று சொல்லி நாங்கள் அதை விட்டு போகாமல் கர்த்தரே ஆயத்தப்படுத்துன்னு நாங்கள் விசுவாசித்து நம்பி கர்த்தரை பின்பற்ற கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். கலந்து கொண்டு இருக்கிற எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையினாலே எல்லாரையும் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. வெலப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். இணைந்திருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதியும், இந்த வார்த்தைகளை கொண்டு எல்லாரையும் திருப்திப்படுத்தும். ஆசீர்வதியும் கர்த்தருக்கு பிரியமாய் ஜீவிக்க, தேவ சித்தத்தை உணர்ந்து கர்த்தருக்கு பிரியமாய் வாழ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிருபை கொடுக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நாம் ஜெபிப்போம். பரலோக பிதாவே, நன்றியோடு நாங்களும் ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த ஆசீர்வாதமான நாளுக்காக ஸ்தோத்திரம். அவனுடைய சமூகத்தில் வந்து நோக்கி பார்க்க, ஆராதிக்க, துதிக்க, நாமத்தை மகிமைப்படுத்த கொடுத்த நல்ல கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பாடல்களை தந்தீர், ஆராதிக்க வைத்தீர், நல்ல வார்த்தையை தந்தீர். உம்மிடத்தில் அன்பு கூறுகிற பிள்ளைகளுக்கு, ஓ உமக்கு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நீர் உருவாக்கி வைத்திருக்கிறவைகள் எந்த மனுஷனுடைய இருதயத்திலே தோன்றினவைகள் அல்ல என்று சொல்லப்பட்டிருப்பது போல் ஆண்டவரே, ஓ அந்த யோனாவை எப்படியாவது தேவ சமூகத்திலே அவர் தேவ சுத்தம் செய்ய வைப்பதற்காக அவருக்காக ஒரு மீனை ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு ஆமணக்கு செடி ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஒரு புழு ஒரு பூச்சி ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஒரு கீழ்காற்றை நீர் ஆயத்தப்படுத்தினீர் ஆண்டவரே. எப்படியாவது யோனாவை தன்னுடைய சுத்தத்துக்குள்ளே கொண்டு வருவதற்காக நான்கு காரியங்களை ஆயத்தப்படுத்தினது போல எங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நீர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிற நல்ல காரியங்களுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. அவைகளை நாங்கள் கண்டு அறிந்து அவைகளுக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அவைகளை நாங்கள் மகிழ்ந்து ஆண்டவருக்கு பிரியமாய் ஜீவிக்க ஆவியின் கனியோடு ஆத்தும பாரத்தோடு, ஓ ஹல்லேலூயா, ஆண்டவருக்காக இந்த பூமியிலே வாழ கர்த்தர்களுக்கு கிருபை கொடுக்கும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். கலந்திருக்கிற இணைந்திருக்கிற எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஸ்தோத்திரம். எல்லாரையும் ஆசீர்வதியும், கண்மணி போல காத்துக்கொள்ளும், தீமைகளுக்கெல்லாம் விளக்கும், கிருபைக்குள்ளே மறைத்து காத்துக்கொள்ளும். இந்த தொற்றுகளும் எந்த வியாதிகளும் உம்முடைய பிள்ளைகள் அணுகாதபடி காத்துக்கொள்ளும். பலவீனமாக இருக்கிற முத்துக்குமார் பேருக்கு நல்ல சுகத்தை தாரும். அந்த பாபு சகல சுகத்தை தாரும். எல்லாரையும் கர்த்தர் விடுவித்து நடத்துவீராக. கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். பெரிய காரியத்தை செய்யும் இரட்சகர் மீட்பெருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்க ஏழும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழுவல்லமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியின் அந்யோனியம் ஐக்கியமும் இன்னும் என்றும் நாம் அனைவரோடும் கூட ஆண்டவருடைய வருகை மட்டும் இருப்பதாக. ஆமேன். ஸ்தோத்திரம். ஹாலேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருக்கே மகிமை.